தமிழர் பேரவையின் தலைமையில் சிங்கப்பூர் தமிழ் அமைப்புகள் இணைந்து உலக தாய்மொழி நாளை கொண்டாடின. இளையர்களிடையே தாய்மொழியான தமிழ் மொழி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தாய்மொழியை போற்றி பாதுகாக்கும் பொறுப்பு இளைய தலைமுறைக்கு உள்ளது. இளையர்களை முன்னிலைப்படுத்தி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மக்களிடம் தாய்மொழி குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். தமிழை வாழும் மொழியாக வைத்திருப்பதில் சமூகம் எவ்வாறு ஈடுபாடு காட்டுகிறது என்பதை காட்டுவதற்காகவும் இந்த நிகழ்ச்சிக்கு சமூக அமைப்புகள் ஏற்பாடு செய்திருந்தன. இளையர்களிடம் தமிழ்மொழி பற்றிய ஆர்வம் எப்படி இருக்கிறது, அவர்கள் தமிழ் மேல் ஆர்வத்தோடு இருக்கிறார்களா, அடுத்தடுத்த தலைமுறைக்கு தமிழை நாம் வெற்றிகரமாக கொண்டு சென்றிருக்கிறோமா என்று ஆராய்ச்சி செய்வதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. தாய்மொழியை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பதில் நாம் வெற்றி பெற்றுள்ளோமா என்ற தலைப்பில் அமைந்தது கலந்துரையாடல். இளையர்கள் தங்களின் கருத்துக்களை முன்வைத்தனர். இன்னைக்கு வந்த இளைஞர்கள் வந்து ரொம்பவே நல்லா பயனடைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காரணம் வந்து எந்த வழியிலலாம் தமிழ் வந்து அவங்கள போய் சென்றடையுது அப்படின்னு இன்னைக்கு தெரிஞ்சிருப்பாங்க. சமூக ஊடகமாக இருக்கட்டும், ஆசிரியர்கள் மூலமாக இருக்கட்டும், இப்படி நிறைய வழிகளை இன்னைக்கு கண்டுபிடிச்சிருப்பாங்க தமிழை வளர்க்கறதுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலம் தமிழ் மொழியை வளர்ப்பதில் இளையர்கள் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். நாங்கள் சாதாரணமாக இதை போய் பெரியவங்க கிட்ட சொல்ல முடியாது எங்களுக்கு வந்து எப்படிலாம் தமிழ் மொழியை வளர்க்க வந்து உதவி பண்ணலான்னு. ஆனால் எங்கள் கருத்துக்கள்லாம் நாங்கள் பகிர்ந்து கொண்டோன்னே பெரியவங்களாம் புரிந்துக்கிட்டாங்க. நம்ம இப்படிலாம் பண்ணால் வந்து மாணவர்களிடையே தமிழ் மொழியை கொண்டு போய் சேர்க்கலாம். அந்த மாதிரி தமிழ் கழகங்களை சேர்ந்தவங்களுக்கு முன்னாடி நாங்கள் பேசினப்ப எனக்கு நிறைய தன்னம்பிக்கை உண்டாச்சு. நான் நம்புகிறேன் தமிழை பேசினா நிறைய பேர் என்னை வந்து பாராட்டுவாங்கங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்படி என் தமிழ் ஆர்வத்தையும் சிங்கப்பூரில் தமிழை வளர்க்கலான்ட்டும் என்னோட முக்கிய கருத்தாகவும் இருந்துச்சு. அதை வந்து நான் இந்த கலந்துரையாடலில் வந்து தொடர்ந்து வாழ வைக்கும் என்று மூத்தோர் கருதுகின்றனர். மாண்டாண்டுகளும் நடத்த வேண்டும். அதோடு நடத்துகிற போதுதான் இந்த நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து அடுத்த தலைமுறை கொடுத்ததும் அவர்கள் பெற்றுக்கொண்டதும் இந்த தமிழ் நீடித்து வாழும் என்கிறதுல இன்றைய நிகழ்ச்சிக்கு ஒரு தொடக்கம். இது வந்து ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 முதல் 8 மணி வரை உமரப்புலவர் தமிழ்மொழி நிலையத்தில் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுமார் 150க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.